Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிஜி கம்போஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ 3D வந்து நம்ம ரெண்டர் எடுத்து அவுட்டு அந்த ரெண்டர் ப்ராசஸை வந்து நம்ம எப்படி வந்து காம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கார் மாடல் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இதை வந்து நம்ம ரெண்டர் எடுத்து பாஸ் ரெண்டர் எடுத்து எப்படி வந்து நம்ம நியூக்கில் வந்து காம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன ரெண்டரை யூஸ் பண்ணுறேன்னா சைக்கிள்ஸ் ரெண்டரை யூஸ் பண்ணுறேன். ஒரு பேசிக்காக வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது நீங்கள் என்ன அட்வான்ஸ்டாக போகணுன்னா அட்னால்ட் இருக்குது, தென் ரெட் ஷிஃப்ட், ஆக்டேன், இந்த மாதிரி நிறையா ரெண்டர்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு நான் வந்து இதை வச்சு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். தென் அப்கமிங் வீடியோஸு அப்படிலாம் கண்டிப்பாக வித்தின் நெக்ஸ்ட் வீக் உள்ளார நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லைவ் ஆக்ஷன், நானே ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி ஷூட் பண்ணி தென் இந்த கார் வந்து அதில் அனிமேட் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கம்போஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிஜி கம்போஸ்டிங். ஓகே, இப்போ வந்து நான் இதில் சைக்கிள்ஸ் ஒவ்வொரு ரெண்டருக்கும் வந்து ரெண்டர் ப்ராசஸ் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இவிக்கு போனீங்கன்னா இவியில் என்னென்ன மாதிரி ரெண்டர் சைக்கிள்ஸ் ஃபஸ்ட் நம்ம என்னென்ன ரெண்டர் ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தலாம். சைக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ்லேருந்து டைரக்ட் இன்டைரக்ட் கலர் இருக்கும், தென் கிளாஸில் அதே மாதிரி கிளாஸிலேயே இருக்கும், டிரான்ஸ்மிஷன்லேயும் இருக்கும், வால்யூம்லேயும் இருக்கும். தென் ஃபைனலாக வந்து நமக்கு எமிஷன்ஸ் வேணும், மீன் இந்த லைட்ஸ் வேணும், இல்லை என்விரான்மெண்ட் வேணும், ஷேடோஸ் வேணும்னா நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். தென் ஆம்பியன்ட் அக்ளூஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோமேட். நம்ம கிரிப்டோமேட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நம்ம ப்ரீஃபாக வந்து அதோட யூசஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ராசஸ் தென் கம்போசிட்டிங் பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? இது வந்து சைக்கிள்ஸ்க்கு இருக்கிற ப்ராசஸ். இப்போ அதுவே நம்ம இவிக்கு சேஞ்ச் பண்ணோம்னா இவியில் பார்த்தீங்கன்னா எஸ் இவியில் வந்து டைரக்டு ஸ்பெக்குலரு தென் வால்யூம் இந்த அதர்லாம் இருக்கும், இந்த என்விரான்மெண்ட்டு ஷேடோஸ் ஆம்பியன்ட் அக்ளூஷன் இதெல்லாம் இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து சைக்கிள்ஸ் தான் ரெண்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பக்காவ குவாலிட்டியில் ரெண்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சைக்கிள்ஸ் நான் ஆல்ரெடி ரெண்டரை எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாடல் வந்து நான் பார்த்தீங்கன்னா சிஜி ட்ரேடர்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணேன். அது வந்து ஃப்ரீ வெப்சைட் தான், நீங்கள் வேணால் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? நான் இதை ஆல்ரெடி நான் ரெண்டரை எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டரை எடுத்தது நான் வித்து ப்ராசஸோடு தான் எடுத்திருக்கேன். நான் எல்லா ப்ராசஸும் என்னென்ன ப்ராசஸ் சொன்னோன்னா அந்த ப்ராசஸ் வித்து கிரிப்டோமேட்டோட யூஸ் எடுத்திருக்கேன். பட் நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக அந்த ப்ராசஸ் மட்டும் வச்சு நம்ம எப்படி கம்போசிட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் சைக்கிள்ஸ் இட்ஸ் எப்படி ஒவ்வொரு ரெண்டர் இன்ஜினுக்கும் இந்த ப்ராசஸ் வந்து வேரி ஆகும், அதோடய ப்ராசஸும் வேரி ஆகும், இந்த கம்போசிட்டிங் ஃபங்க்ஷன்ஸும் வேரி ஆகும். ஓகேவா? ஓகே, அப்போ நீக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். இன்புட் நான் ஆல்ரெடி அந்த ரெண்டரை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்ஆரில். ஏன்னா எக்ஸ்ஆரில் சேவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ்லாம் நமக்கு வந்து மெர்ஜ் ஆகும் ஒரே சிங்கிள் ஃபைலில். ஸோ எக்ஸ்ஆரில் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்னென்ன ரெண்டர் ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சேனல்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அப்படிலாம் ஜஸ்ட் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன சேனல்ஸ் இருக்கோ அது சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இல்லை எனக்கு சிங்கிள் ஃப்ரேமில் வந்து என்னென்ன சேனல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும்னா நியூக்கில் வந்து லேயர் காண்டாக்ட் ஷீட்டுன்னு போட்டிங்கன்னா வரும். ஓகே, அதனோட நீங்கள் ஜஸ்ட் வியூ பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு சிங்கிள் ஃப்ரேமில் வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் லேயர்ஸ் நேம் வேணால் கூட நீங்கள் அதிலே எனேபிள் பண்ணிங்கன்னா என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, ட்ரான்ஸ் கலரு, ஷேடோஸ், நார்மல், நாய்ஸி, இல்லை கிளாஸ் கலரு, எமிஷன், என்விரான்மெண்ட், இந்த மாதிரி என்னென்ன ப்ராசஸ் நம்ம கொடுத்தோமோ அது எல்லா ப்ராசஸுமே நமக்கு காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கம்போஸ்டிங் இப்போ பாடலாம். ஷஃபுல் இந்த ப்ராசஸ், இந்த கம்போஸ்டிங் ஒர்க் ஃப்ளோ வந்து ஒவ்வொரு ரெண்டருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அர்னால்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எவிக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆக்டனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரெக்ஷிஃப்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வீரேக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டைப் ஆஃப் ரெண்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது நான் வந்து இப்போ சைக்கிள்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா பிளண்டர்லேருந்து எப்படி நீங்கள் ரெண்டர் எடுத்து கம்போசிட்டிங் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. ஸோ அதனால் வந்து நான் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை அர்னால்டில் ஏதாவது வேணும், ரெட்ஷிஃப்ட்டில் வேணாலும் எந்த ரெண்டராக இருந்தாலும் ஓகே, நான் அதுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஃப்யூஸ் எடுத்துடலாம். டிஃப்யூஸ் டைரக்டும் டிஃப்யூஸ் இன்டைரக்ட். ஓகே, தென் வந்து டிஃப்யூஸ் கலர். ஃபைன்,
இப்போது இந்த டைரக்ட் இன்டைரக்ட் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும் மெர்ஜ் ஆப்ரேஷனில். சாரி, டிஃப்யூஸ் இன்டைரக்ட், எஸ். ஓகே, தென் ஃபைனலாக வந்து இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ப்ளஸ் பண்ணல, இதை இந்த அவுட் என்ன பண்ணணும்னா நம்ம டிஃப்யூஸ் கலரோட வந்து நம்ம ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை, ஃபைன். அகெயின் தப்பாக தான் பண்ணுறேன், டிஃப்யூஸ் கலர். ஓகேவா, இது வந்து இன்டைரக்ட், இது டைரக்ட், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டோம். தென் ஃபைனலாக வந்து டிஃப்யூஸ் கலரோட வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த மல்டிப்ளை இங்கே ப்ளஸ் பண்ண வேல்யூஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் இப்போ டிஃப்யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது பண்ண போகிறோம்னா க்ளாசினஸ் செட்டப் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட். இதில் எதுனா க்ளாசி, க்ளாசி டைரக்ட், தென் க்ளாசி இன்டைரக்ட், தென் க்ளாசி கலர், ஃபைன். க்ளாசி டைரக்ட் இன்டைரக்ட் தென் க்ளாசி கலர். ஓகே, ஃபைன். தென் இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டு மல்டிப்ளையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் என்னன்னா எமிஷன். சாரி, டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்மிஷன் டைரக்டு, transmission indirect, finally transmission color. okay, okay va then idu adhe mari sorry inge vandu over kediyadu plus pannanum inge. okay, then ingeyum plus pannidalam. plus, தென் நெக்ஸ்ட் என்னதுன்னா நமக்கு எமிஷன்ஸ், இந்த லைட்டோட எமிஷன்ஸ் வேணும். ஸோ எமிஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஷஃபிள் மட்டும் போட்டு நான் எமிஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து எமிஷன்ஸ் இருக்குல்ல, நான் இதில் எதுவும் நான் ஷேடோஸ் இதில் எதுவும் ஷேடோ மட்டும் வரும், தென் அது இல்லாத ஆம்பியன்ட் அக்ளூஷன், தென் ஃபைனலி வந்து டெப்த்துக்கு நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நம்ம வேறு எதுவும் மெட்டீரியல்ஸ் எதுவும் வைக்கல. நீங்கள் டெப்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெப்த் மேப் எடுத்துகிட்டு கூட நீங்கள் டிஃபோக்கஸ்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போதைக்கு இருக்கிறனா எமிஷன் மட்டும் எடுக்கிறேன், நான் எமிஷன் என்விரான்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஸோ எமிஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைனலி ஆம்பியன்ட் அப்ளூஷன். சாரி, மல்டிப்ளை, எஸ். ஓகே, ஃபைன். இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு ரஃபாக ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன், ஒரு இமேஜ் மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் பேக்ரவுண்ட் வச்சு காம் பண்ணுறதுக்காக ஒரு இமேஜ் மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு டுடோரியலில் ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபுட்டேஜை நான் ஷூட் பண்ணி அதில் எப்படி நம்ம வந்து 3D சேம் இதே காரை வச்சு கூட இல்லை தான் வித் அனிமேஷன்ஸோடு எப்படி நம்ம காம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, இன்னும் எஃபெக்ட்ஸு, ஸ்மோக்கு, டெப்த்து, வால்யூம் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி எப்படி காம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஓகே ஃபைன். இப்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நமக்கு இப்போ இந்த பாசஸில் வந்து ஆல்ஃபா வேல்யூ இல்லை. பட் ஆல்ஃபா வேல்யூ நம்மக்கிட்ட எதில் இருக்குன்னா, நம்ம கம்பைன்டு பாஸ் இருக்கும்ல, இந்த ஓவரால் பாசஸ் இருக்கும்ல, அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ஃபா வேல்யூ நமக்கு இருக்குதில்ல. கம்பைனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ஃபா வேல்யூ இருக்கும். ஓகே, அதில் தான் வந்து நான் சைக்கிள்ஸில் ஷேடோ கேப்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளெயின் வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியாது. ஸோ நோ ப்ராப்ளம். ஆர்ஜிபிஏ என்னோட ஷஃபிள் மட்டும் போட்டு கம்பைன்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம ஆல்ஃபா மட்டும் எடுத்துக்கலாம். வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகே பார்த்தீங்கன்னா, ஓகே எதுக்கு ஆல்ஃபா காப்பி பண்ண இப்போ புரிஞ்சா? ஃபைன், இதுக்கு தான். தென் அதே மாதிரி பிஜி லைட்டாக செட் ஆகாத மாதிரி சும்மா ரஃபாக தான் வச்சுருக்கோம். ஸோ பிஜி மட்டும் நான் லைட்டாக நான் ஸ்கேல் அப் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட்டு ரஃப்பாக ஒரு பிஜி வச்சுருக்கேன். ஓகேவா, அது ஆக்சுவலாக நான் இந்த பிஜிக்காக நான் எடுத்ததில்லை. ரீஃபார்மட் பவுண்ட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி வெளியே கட்டாகாத இருக்கணும்னா, வெளியே இருக்கிற எக்ஸஸாக போகக்கூடாதுன்னா, நீங்கள் ரீஃபார்மட் போட்டுட்டிங்கன்னா அந்த பவுண்ட்ரி பாக்ஸ் வந்து நம்ம ரீஜியன் தாண்டி போகாது, கட்டாயிரும், பேலன்ஸாக இருக்கிறது. ஓகேவா, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசஸ் எடுத்து நம்ம அதை வந்து கம்பைன் பண்ணிட்டோம். மெயினாக பாசஸ் எதுக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நேற்று ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஏன்னா மெயினாக பாசஸோட யூஸ் என்னென்னா, இப்போது மேபி நான் இப்போ இந்த சீன் யூஸ் பண்ணுறேன், இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி இதை நான் லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஷேடோஸோ இல்லை சம்திங் எது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆர் நான் வேறு ஏதாவது சடனாக சீன் ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னா, நான் தென் அகெயின் போயிட்டு நான் ரெண்டர் எடுத்துகிட்டுலாம் கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம சிஜி பாசஸ் எதுக்கு போகிறோன்னா, நம்ம சீனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிருச்சுனால நம்ம ஈஸியாக வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த க்ளாசினஸில் எனக்கு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா, நான் சிம்பிளாக ஒரு கிரேட் நோட் போட்டுட்டு, மீன் டிரான்ஸ்மிஷன்ஸில் கிரேட் நோட் போட்டு நான் கிரேட் நோட் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் எனக்கு. ஓகே, நான் க்ளாசி ஸ்பெக்குலர் வந்து மீன் இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து எனக்கு வேணும், இல்லை அதிகமாக வேணும் கம்மியாக வேணும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் இல்லை, எனக்கு எமிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், தட் மீன்ஸ் இந்த லைட்டோட எமிஷன்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குன்னா, லைட்டோட எமிஷன்ஸ் நான் டவுன் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை சுத்தமாக இருக்கக்கூடாது, அதிகமாக வேணால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை கலர் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது எனக்கு கலரில் வேணும், எந்த கலரில் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் எதுக்கு எடுக்கிறோம்னா, இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ எந்த ஏதாவது நம்ம ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக இங்கேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும். அகெயின் போயிட்டு நம்ம ரெண்டர் போடணுங்கிற நீட் இல்லை. ஃபைன், இதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டர் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ப்ராசஸ் எப்படி நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்து எப்படி காம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். மேஜராக நீங்கள் எதாவது நோட் பண்ணணும்னா, ஒரு இண்டிவிஜுவல் இந்த மாதிரி ரா ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணும்போது, தட் மீன்ஸ் இந்த டிஃப்யூஸ் ஸ்பெக்குலர் இதை கம்பைன் பண்ணும்போது ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம மற்றது இந்த மாதிரி இருக்குல்ல, இன்டைரக்டு தென் வந்து டிஃப்யூஸ் இன்டைரக்ட் கலரு, இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணும்போது மல்டிப்ளை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா, பட் மேக்ஸிமம் வந்து எல்லாமே ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ அதில்லாத இந்த ஒர்க் ஃப்ளோ எதுக்குன்னா, வந்து நான் சைக்கிள்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அர்னால்டோ இல்லை வந்து வீரே இதெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் மாறும், ஸ்பெக்குலர் வரும் அதில் என்ன. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் ஃப்ளோ சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.